ஹைட்ரா. ஹைட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒன். போலீஸ் ஒருத்தர் இறங்கியிருக்காங்க ஸ்கூலில். நிஞ்சா ஒரு கான் கோரர் பிளேயரு, நான் பார்த்தேன் அங்கே. நான் நிஞ்சா என்ன பண்ணுறாருன்னு கன் எடுத்துட்டாரு எம் ஃபோர். ஸோ எதிரில் யார் இருக்காருன்னு தெரியலையே. எதிரிலையும் ஒரு ஹரி ஓபி. இந்த ஸ்குவாட் 14, டீம் 14 இறங்கியிருக்குங்க இங்கே. டீம் 14, டீம் 25, அண்ட் தென் ஒரு சோலோ பிளேயர் நிஞ்சா டீம் 19. இவர் வேறு மாதிரியான பிளேயர் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சோலோவான் என்ன டஃப் கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு மட்டும் ஸ்கூலில் என்னென்ன நடக்குது, இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துப்போம். அப்பார்ட்மெண்ட்டில் வந்து டீம் 14 இருக்காங்க, ப்ளஸ் அவர் இருக்கார். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா டீம் 25. ஸோ இப்போ அட்டாக்கே போயிட்டு இங்கே என்னென்னு பார்த்துப்போமா. ஒருத்தரை முடிச்சிருக்காங்க, இவர் யாருன்னு தெரில. அரியோபி, ஓ அரியோபி ஸ்குவாடில் வந்து ரெண்டு பேரும் முடிச்சிட்டுருக்காருங்க. அவர் வேறு மாதிரி, நான் அப்போவே சொன்னால் அவர் முடிச்சுக்கிறாங்களே நிஞ்சாவை. வா, அவர் ரெண்டு மூணுனாக்கு. ஸோ இந்த இடத்துல மிஸ் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட இன்னொரு ஸ்குவாட் இருக்கீங்க, டீம் 25 இருக்குது. ஒருத்தர் அப்பட்டமாக மொட்டை மாடியில் ஓடிட்டுருக்காரு, என்னன்னு தெரில. ஸோ டீம் 25 நம்ம ஸ்பெக்டேட் பண்ணுவோம். கூட வந்தது சூரிய ஆபீசர் வந்து ரெண்டு நாள் கழிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். மூணு நாள் கழிச்சிட்டாரு சூரிய ஆபீசர் வந்து. நம்ம தான் ஆடுறாரு, இன்னும் ஒருத்தர் தான். ஒருத்தர் மட்டும் வச்சா டீம் பாட்டு மேட்ச் இல்லடி, நல்லா நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வாவ் ஸ்னைப் பண்ணுறாருங்க அவர். இசுது கிட்டத்தட்ட பார்த்துட்டாங்க. ஒரு ஆள் வேறு இங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்காரு டீம். சுகே சுகே மறைஞ்சாடுறா இவன் வச்சானா. டீம் என்ன நடக்குது, டீம் 5 தாண்டி டீம் ஏறிருக்காரு. ஏ ஏன்னா நாலு பேர் ஏறி முன்னாடி. ஒரு வேளை தலைவர் வந்து ஸ்னேக் ஆகிட்டு இருக்காரோ எங்கேயோ. டேய் ஒத்தா சொன்னா இல்லடா, அவன் இவன் இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். என்னங்க ஆஃப்லைனா இல்லை தலைவன் இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். இவன் ஒருத்தன் டீம் போடல, குதிச்சே போயிட்டான் உள்ளே. நீ ஒருத்தனை முடிச்சுக்கிற, சரி உட்காந்து இந்த மாதிரி அமைச்சா, சரி நாக்கு அடிக்கிறான்னு பார்த்து. நான் பார்த்த உள்ள ரெண்டு பேர் இருக்கிறானு நடிச்சுட்டு இருக்காப்புல. பிபி ஷெல் பை அஜய் சாகரா, அஜய் சாகருக்கு எந்தெஞ்சி டீம் 5 வந்து டீம் 12 முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு இருக்கான். ஸோ ஒன் மேன் ஆர்மி வந்து நாக்கே பண்ணி வேற ஸ்குவாட் வந்துருக்குங்க. இங்கே பிபி டைனோ லூட் அடி லூட் அடி லூட் அடி ரெண்டே பேர். எனக்கு கேட்க மாட்டேதுரா, எனக்கு கேட்க மாட்டேதுரா. ரெண்டே பேர். இவங்க இப்போ எத்தனை பேர்? இவங்க இப்போ மூணு பேர் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அப்பா வந்து டீம் 12 வந்து என்ன ஆயிருக்கு, என்ன அப்பார்ட்மெண்ட் சொன்னேன் எவன்டா அது செத்து போயிட்டு ஒன்றும் வாயத்தோட. டீம் 5 வந்து நாக்கு வச்சுட்டுருக்காங்க, டீம் 12 நாக்கு வச்சுட்டாங்க. ஷெல்பை நாக் ஆகிட்டு இருக்காரு. ஆ அநியாயமா நல்லா தான் புஷ் பண்ணாங்க. நம்மளால் அங்கே ஒருத்தர் வந்து ஆஃப்லைன் போயிட்டாரா என்னன்னு தெரியல. முன்னாடி இருந்தவர் ஓ இல்லை இல்லை இருக்காருங்க. பிபி லீடர் அவர் இப்போ அடித்தார்னா ஓ அவ்வளோதான் நாக்கு. இன்னும் ஒரு ஆள் தான் இந்த இடத்துல. ரெண்டு பேர் கிட்ட போய் வச்சுக்கோடா. டீம் 12 ஒருத்தர் 1 HP ஏறினார்னா முடிச்சிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ டீம் 25 வந்து வேறு ஸ்குவாட் கூட மீட் ஆகுது என்னன்னு தெரியல. முன்னாடி காரில் போயிட்டு சேர்ந்து பண்ண
நீ ஏன் எகிரிச்சு லைஃப் வேஸ்ட் பண்ணி லெஃப்ட் லெஃப்ட்ல ஏறு லெஃப்ட்ல ஏறு லெஃப்ட்ல போய் ஏறு. ஓ பாவங்க இவர் ஒரு ஆளு லெஃப்ட்ல போய் ஏறு வேற என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இவர் என்ன பண்றாருங்கறத நாமளும் பாப்போமே. வெட்டையில நின்று ஜூஸ் போட்டுனுக்குறாரு. ஓ மரம் இருக்காங்க. ஓகே ஓகே. என்னங்க டீம் 24 ஒரு ஆளுங்க. ஈவில் திலிப்பு வேற மாதிரியான பிளேயர் தான். ஜிக்ஜாக்ல ஓட ஜிக்ஜாக் லெஃப்ட்ல போடு நல்லா. ஏய் ரைட்ல வரான் பாரு ரைட்ல எக்ஸிகியூஷன் பண்றான். சரியான ஒரு ஃபன் தான் இது கிட்டத்தட்ட. வேற லெவல் தான் ஈவில் திலிப்பு. ஒன் மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம். ஸ்குவாட் இருக்குது டீம் 9 நினைக்கிறேன். ஸோ இப்போ இவங்க சோல் நிதிஷை வந்து நாக் பண்ணிட்டாங்க. டீம் 9 இருக்கிற ரெண்டே பேர் இவங்க வந்து டியோ வர்சஸ் ஸ்குவாட். ஸோ இப்போ நம்ம த்ரோஸ் வந்து மேலே இருக்காரு. என்ன பார்த்துட்டாரா என்னன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இங்கே தனியாக வந்திருக்காங்கங்க டீம் 6லேருந்து. ஆமாம் டீம் 6ல இத்தனை பேர் இருக்கும்போது இவங்க மட்டும் ஏன் தனியாக வந்தாங்க? இல்லை பேக்கப் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெறித்தனமாக வந்துட்டுருக்காங்க அவங்க ஸ்குவாடு. இந்த டைரெக்ஷன் தான் இதோ வந்துட்டாங்க பாருங்கள். வேறு லெவலு நேரெல்லாம் யூஸ் ஆகிறாங்க. ஆனால் நம்ம ஃபினிஷே பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வேறு லெவல் தான் ஆடுறாங்க. இவங்களும் கொஞ்சம் வெடப்பாக தான் ஆடுறாங்க. என்னன்னு பார்ப்போம். இன்னொரு இடத்துல அட்டாக் போச்சுன்னா இப்போ என்னால் ஸ்பெக்டேட் பண்ண முடியுமா தெரில. ஏன்னா இங்கே நல்லா போயிட்டுருக்கு. ஓ முடிஞ்சு. டீம் 6ல வந்து ரெண்டு பேர் காலி. இப்போ த்ரோஸ் தான் இருக்கார் கூட. அத்திரின்னு ஒருத்தர் மிஸ்டர் என்கே. இப்போ இவங்க டியோ வர்சஸ் டியோ தான். என்ன நடக்குதுன்னு தெரில. ஒருத்தர் சரியான ஐடியா எடுத்துருக்காருங்க. இங்கே பாருங்கள் நேரடியாகவே வந்து அடிச்சிடலாம். ஆனால் இது ஐடா இல்லை எப்படின்னு தெரில. எனிமிக்கு இது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்றாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஏற்றார் ஒருத்தர். இப்படி நின்றுந்தால் நம்மளால் எட்டி வா வா வா. சரியான பேக்கப்புங்க இவர். செம பேக்கப்பு. ரெண்டு ஸ்குவாடை இப்போ ரிவைவ் பண்ணுவாங்க. இல்லை இல்லை ஒருத்தர் ஏறுறாரு. முடிச்சிட்டாருங்க டீம் 9. என்னங்க இது ஆச்சரியம். இவங்க பிளேயர்ஸ் வேறு லெவல் பிளேயர்ஸ். வா வைப்பே பண்ணிட்டாங்க. எந்த ஸ்குவாடை வைப் பண்ணியிருக்காங்க தெரியலையே. ஒன் மேனா இல்லை எத்தனை பேர் வைப் பண்ணியிருக்காங்க தெரில. 6x வச்சு பார்த்துட்ருக்காரு. என்னன்னு தெரியலையே. ப்ரொஃபஸர் ராக்கெட் லான்ச்சர் அனுப்புங்க. யாரை ஸ்பெக்டேட் பண்ணுவேன். ஈவில் தாங்க. ஈவில் தான் பிளேயர். ஒருத்தர் நல்ல ரீதியில் கவர் எடுத்துருக்கார் டீம் 13. ஸ்மோக்லாம் போட்டிருக்காங்க. ஏங்க ஈவல் அடுத்து நல்லா தான் இட்டு கொடுத்தாரு பூமி. ஈவலே பிறந்துட்டான் வச்சிங்கன்னு பூமை அழுத்தியும் முடிச்சிட்டாரு. ப்ரொஃபஸர் வந்து அங்கே வேலையை காமிச்சிட்டுக்கிறாரு. என்னன்னு தெரியல பார்ப்போம். ஒரே நிமிஷம் இருங்க. இங்கேருந்து இவங்களை அடிப்பாங்களா இல்லையா லக்கியை. டார்க் ஒரு வெறியான பிளேயர் தான் போலங்க. ப்ரொஃபஸரையே தீட்டிகிட்டு இருக்காப்புல வச்சு. அதுவும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாப்புல ப்ரொஃபஸரு. டார்க்கும் டெட் ஷாட்டும் வேறு மாதிரி தான். நான் ப்ரொஃபஸரை தான் வேறு லெவலில் எதிர்பார்த்தேன். 6 மடங்கு ஸ்கோப்பெல்லாம் போட்டு பார்த்தாப்புல. சரி இருங்க நம்ம பிளேயர் 1 ஸ்குவாட் என்ன அதுன்னு பார்ப்போம். இங்கே வேறு ஈவில் வந்துருக்காப்புல. எங்க இந்த ஈவில் இன்னும் சாவலைங்க. அவன் மொரட்டாலாக இருப்பான் போல. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 சொல்லுவாங்கள்ல பிரிட்டிஷ் இராணுவமே அவனை வெறித்தனமாக வந்து தயார்படுத்திச்சு. அந்தமாதிரி ஒன் மேன் ஆர்மி போல் எல்லா கன்னையும் எடுத்து போட்டு நொண்டுக்கிறான் தூரமாக வந்து போட்டு தள்ளுறதுக்கு. என்ன அர்த்தம் சொல்கிறது இவனை சிபி லீடர். இல்லை பையனும் பதட்டத்தில் கொஞ்சம் தயாராக தான் இருக்கான் போல. அட்டாக்லாம் கொடுத்துருக்கான் நம்ம ஸ்டீவுக்கு. நம்ம ஸ்டீவை பற்றி அப்பயே சொன்னு நினச்சேன். அச்சு பிசுறாத ஒரு 100 தேடி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த ஸ்டீவை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு 100 பிளேயரு நம்ம ஸ்டீவு. முதல் ஆளாக போய் செத்து இங்கே பாருங்கள். பார்த்துட்டிங்களா இதுதான் நம்ம ஸ்டீவு. பார்த்துக்கோங்க வெறித்தனமான பிளேயர் 100. அசல் 100 பிளேயரு. பார்த்துக்கோங்க நம்ம ஸ்டீவை. ஆமாம் ஒன்றாவே சுற்றுறாங்கப்பா.
அப்படியும் பெயின் பாட்டு தான் ஒருத்தனை கொண்டுக்கிறாரு. என்னாச்சு ஒருத்தர் நீட்டாரா இல்லை என்ன இது அடிக்கிறாருங்க இவர். இப்போ தான் பாவங்க மெடிக்கிட்டு கூட காணுங்க, ஒன்று தாங்க இது பேண்டேஜ் தான் வச்சுருக்காப்புல, ட்ரிங்க் கிங்க் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி என்னங்க திருச்சின்னு போயிட்டு இருக்கிறாங்க, அந்தளவுக்கு ஸ்ப்ரேக்கு எதுனா கொடுத்துட்டாரா நம்ம தலைவர். ஒரு ஆக்கராக இருப்பானோ நம்ம ஆள், அவங்களும் திரும்பி வராங்க, என்ன நடக்க போகுது தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போமே. எடுக்கிறாப்புல முடிஞ்சு நம்ம பெயின் ஸ்குவாட் வந்து முடிக்கிறேன். இல்லை ட்ராப் வேக வந்துருக்காங்களா தெரில. இப்போ தான் இங்கே மாசே ரெண்டு ஸ்குவாடும் சந்திப்பார்களா? இவங்க அங்கே ஸ்மோக் போட்டிருக்காங்க, இவங்க இங்கே ஸ்மோக் போட்டிருக்காங்க. எங்க கார் எடுத்துன்னு வந்துட்டாங்க அவங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. என்ன அவங்க பேக் அடிக்கிறாங்க, பேக் அடிச்சு போயே போயிட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க சரி அதான் இங்கேருந்து கவர் எடுக்கிறாங்க. உள்ள டீம் தேர்ட்டீனு தான், டீம் தேர்ட்டீன் ஒருத்தர் வந்து நாக் ஆகிட்டது யாருன்னு தெரில. ஓ நாகாவை முடிச்சிட்டாங்க, சரியான ஃபைட்டு தாங்க இது. இதை நம்ம ட்ரோன் ஷாட்டில் தான் பார்த்தே ஆகணும். ஏங்க லக்கி பிளேயர் ஒன்று நூபு டீம் முடிச்சிட்டாங்க பின்னாடி இருந்து. என்னங்க இது நூப் மகேஷ் எல்லாம் முடிச்சிட்டாங்க, இப்போ டீம் தேர்ட்டீனே காலின்னு நினைக்கிறேன். ஆமாம் முடிஞ்சு அதான் தெரில. அது மெடிசன்ஸ் கூட பேண்டேஜ் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்டு கூட யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம ஆளு இங்கே ஸ்னேக் ஆகிட்டேங்க என்னன்னு தெரில. இல்லை அட்டாக் எதனா போதா இவங்க மேலே? ஏதோ அந்த அளவுக்கு கூட இல்லையே. ஜோனில் ஓடியே வந்துட்டுருக்கானுங்க, என்ன கதைன்னு தெரில. கார் கிடைக்கலையா இல்லை என்னன்னு தெரில. இது டேஷியாக இருக்குது அவள்தான், இனிமேல் அட்டாக் பண்ணுங்க. இவங்களை தான் ஸ்பெக்டேட் பண்ணி ஆகணும், ஏன்னா இப்போ அட்டாக் பண்ணால் இவங்களுக்கு தான் போகணும். இல்லை இவங்க எங்கேருந்து தப்பிக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. ஏங்க ஆல்ரெடி அவங்க ஆள் நினைக்கிறேன் ஓடி போகிறான், இன்னொருத்தனும் ஓடியே போகிறாப்புல. இன்னொருத்தன் போய் கவர் ஏற்றுட்டாப்புல வண்டியை சொருவி. ஒருத்தன் ஏற ஏறுறாங்க சம்மந்தமே இல்லாமல். பெயின் குரு, ஸோ அந்த பக்கம் இது பெயின் டீக்கே, அது பெயின் பாட்டில் ஜவஹர்ராஜ் ஜாம்பு. ஏறுங்களே ஏறுங்களே ஏற்றாப்புல ஏற்றாப்புல, சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணு. அங்கே போய் லூட் எடுத்துட்டுருக்கான்னு தெரியல. இல்லை அடிக்க ட்ரை பண்ணுறானா? வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். நல்லா 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 பேக் ஃபயர் கொடுத்தாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீஸ்ட் ராவணம் இறங்குவாரா என்ன கதைன்னு தெரியலையே. அதுக்குள்ளே வேறங்கனா ஃபைட்டு போதா டப்புன்னு பார்க்க. கீழே இறங்கி செட்டிங்காக உட்காந்துக்கிறான், மேலே டிகே வந்து நல்லா பேக் ஃபயர் கொடுக்குறாரு. தனியாக வந்து என்ன பண்ண போகிறார் என்ன பண்ண போகிறார் பார்த்தோம். டெட் ஷாட் நோ பிகி. ஓ டெட் ஷாட் வந்து உள்ளே இறங்கி களத்தில் இறங்கி ஆடிட்டுருக்காரு போல இருக்கு.
டீம் ஒன்று வந்து அடிச்சிட்ருக்காப்புல ரித்தனமாக. ஓ டீம் லெவன் அவங்க. ஸோ இப்போ நம்ம டெட் ஷாட்டை பார்க்குறதுக்குள்ளே நம்ம பெயிண்ட் பாட்டில் அவங்களும் சேர்ந்து டீமை முடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஸ்டீவ் பீஸ்ட் ரவுண்ட்லாம் காலி. என்னங்க நம்மளால் சி எக்ஸ்போர்ட் வெறித்தனமாக அடிச்சிட்ருக்காப்புல, இவங்களை நம்பலாமா? ஏங்க வெறியாயிட்ருக்காங்க இந்த மனுஷன், மெடிசன்ஸே இல்லை பேண்டேஜ் வச்சு வெறித்தனம் ஆடிட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கில் பண்ணிடுறாப்புல. ஸோ நம்மளால் வந்து இப்போ இங்கே நடக்க போகிறதும் ஒரு ஃபைட்டு தான், இதை நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா இவங்க உள்ளே வந்து பிரிஞ்சிட்ருக்காங்க, இந்த நூபு டீம் 20 வந்து பிரிஞ்சிட்ருக்காங்க. இதில் இருக்க என் நூப் தர்மா வந்து அடிக்கிறாப்புல, நம்ம நூப் மணிங்க நூப் ஸ்குவாடுக்குள்ளே அடிச்சிக்காதீங்கப்பா, வெஸ்டாரு நாக் வெஸ்டாரு அவள் தான் இந்த ஸ்குவாடு வைப்புன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு பாருங்க அங்கே வேறு லெவலு ஸ்னைப்பர் ஷாட். நூப் தர்மாவை பார்ப்போம். இப்போ கொஞ்சம் டாப் ஆங்கிள் போயிடுறதே நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ சோனியே முடிய போகுது. ஜா புல்ல அந்த பக்கம் இருந்து வந்தாங்க, பரவாயில்ல தாங்க வேறு லெவல் மேட்ச் தான். ஸோ நாலாவது இடம் பார்த்தீங்கன்னா அந்த நூப் அந்த நவீன் மணி இருந்தாங்களா அவங்க. ஸோ அந்த பிபி ஷெல் பிபி